ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? பைனாப்பிள் பணியாரம் செய்கிறதுக்கு இங்கே ஒரு கப் அளவுக்கு பைனாப்பிளை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திருக்கேன். தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு 3/4 கப் அளவுக்கு எடுத்தால் போதும், 2 ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு, 1 சிட்டிகை ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு, 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் சேர்த்திக்க போகிறேன். பைனாப்பிள் கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்தது, இருந்தாலும் அந்த புளிப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன். நல்ல ஸ்வீட்டான பைனாப்பிளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனிப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கூட அதிகமாக சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிள் விழுது கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்தி மாவு நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ நெய் விட்டு பணியாரக்கல்ல நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாப்பிங்ஸ் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், முகிலுக்கு பிடிக்காதுங்க. அதனால் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக 2-3 மட்டும் போட்டிருந்தேன். இன்னொன்று, நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வெந்து வரும். சூடாக சாப்பிடாதீங்க, அப்போ டேஸ்ட்டே தெரியாது. ஆற விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறீங்கன்னா பைனாப்பிளை முந்தினாலே கட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை சர்க்கரை இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் ஈஸியாயிரும் வேலை.